வணக்கம் நண்பர்களே, நம்ம இப்போ வந்து ஒரு விக்கி மூலத்தில் ஒரு பக்கத்தில் பார்த்துட்ருக்கோம். இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா எழுத்தும் படமுமாக இருக்குது. இந்த படம் வந்து இதில் இணைக்காமல் விட்டுருக்காங்க, அருமையாக மெய்ப்பு பார்த்துருக்காங்க. இப்போ இந்த இன்னும் நம்ம மேம்படுத்தலாமே, அதை என்னென்னா அந்த படம் போடலாம், தொகுக்குள்ளே போகிறோம். போனோன்னே இந்த பக்கம் திறக்குது. இங்கே வந்துட்டு மேலே பாருங்கள், இந்த தொகுத்தல் கருவிகளில் கிராப் இமேஜின்னு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்ம அழுத்தினோம்னா இப்படி ஒன்று வரும். இப்படி இதை வந்து நீங்கள் வச்சுட்டு இந்த சிவப்பு புள்ளி அப்படி இழுத்தோம்னா வரும். பெரும்பாலும் பட உரையும் வச்சுருங்க, தெரிய பண்ணிக்கிங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். செஞ்ச பிறகு இந்த மூளையில் வந்து இந்த கருவியில் இந்த இடத்துல டன்னு இருக்கு இல்லைங்களா, செஞ்சிட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து சிஎஸ்எஸ் இமேஜ் கிராப் அப்படின்னு வருது. இதை இப்போ முன்தோற்றம் பாருங்கள், பார்த்தீங்கன்னா அது எப்படி வந்திருக்குன்னு நம்ம ஓரளவு புரிஞ்சிக்க முடியும். இந்த இடத்துல வந்து இணையவேகத்தை பார்த்து கொஞ்சம் மெதுவாக தான் படம் வரும். அந்த இடத்துல வந்துடுச்சு. இதை வந்து எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னா, இங்கே இருக்கிற மாதிரி டி நெட்ஒர்க்கில் வைக்கணும். சரி, இதை நான் வந்து எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து கீழே வந்து இந்த இடத்துல ஒட்டுறேன், ஒட்டிக்கிட்டு முன்தோற்றம் பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா சரியாக வந்து அதே இடத்துல இருக்காது, சரிங்களா. இப்படி நீங்கள் செஞ்ச பிறகு சேமிச்சிடலாம். அடுத்து வர்றவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தமிழில் வந்து நிறையா திட்டங்கள் இருக்குது. இதில் வந்து நம்ம செயல்படுறது வந்து விக்கி மூலம் இல்லைங்களா. நிறைய பேர்த்துக்கு விக்கிபீடியா தான் தெரியும். விக்கி மூலத்தில் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இடது பக்கம் வந்து பொதுவாகம்னு இருக்கும், அதுக்குள்ளே போங்க. பொதுவாகத்தில் இப்படி திறந்துட்டு அந்த இடத்துல வந்து உங்களுக்கு டி நெட்ஒர்க் இல்லைங்களா, அப்படின்னு தேடி தேடும்போது எனக்கு இந்த பகுப்பு கிடைச்சிது. எந்த பகுப்பு அப்படின்னா டி நெட்ஒர்க் அப்படிங்கிற பகுப்பு. பகுப்புனா ஒரு நோக்கமுடைய சொல்லுக்கீழே பல படங்களை இணைச்சி வைக்கிறது. எனக்கு இந்த படம் எடுத்துக்கிட்டேன். நான் எடுத்துக்கிட்டு அதை வந்து இப்படி முன்தோற்றம் பார்க்கும்போது இப்படி வருது. அது அதுக்கு குறியீடு வந்து என்னன்னா, அந்த படத்தோட பெயர் எடுத்து அது வேற ஒரு இதில் பார்ப்போம். இந்த படத்தோட பெயர் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன், ஏறத்தாலும் அந்த படம் ஒத்து வருது இல்லைங்களா. அந்த படத்தோட பெயர் எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல வந்து இப்படி நான் வந்து எழுதினேன். இது வந்து இதுக்கு அடுத்த நிலைமை. நம்ம செய்ய வேண்டியது இப்போதைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை இந்த க்ராப் இமேஜ் படத்தை வேணுங்கிற அளவு நறுக்கி நம்ம அந்த இடத்துல தெரிய வைக்கிறது. அந்த நுட்பத்தை வந்து நம்ம பயன்படுத்த கற்றுக்கிட்டோம். இயல்பாக அந்த நுட்பத்தை ஒரு இயக்கணும் முதல்ல, ஆச்சுங்களா. அதை வந்து என்ன பண்ணணும்னா, அதுக்கு விருப்பத் தேர்வுகள் போங்க மேலே. உங்கள் பெயர் இருக்கு இல்லைங்களா, பெயர் தேர்வுகளில் விருப்பத் தேர்வுகளும் இருக்கும் இல்லை. இந்த இடத்துல இதுக்குள்ளே போயிட்டு கருவிகள்னு ஒன்று இருக்கும் அங்கே, அதை அழுத்துங்க. அதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து க்ராப் இமேஜின் ஒரு பக்க பெயர் வழியில் மெய்ப்பு செய்யும் பொழுது மூலநூலிலிருந்து படங்களை சேர்ப்பதற்கு பயன்படுத்தும் கருவி. இதை தெரிவு பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த இடத்துல சேமின்னு வரும், இப்படி சேமின்னு வரும். அதை அழுத்துனீங்கன்னா நீங்கள் வந்து அந்த கருவி வந்து உங்களுக்கு இந்த மேலே வந்து நான் சொன்ன முன்ன காட்டின மாதிரி எது மாதிரினா இது மாதிரி உங்களுக்கு தெரியும், சரிங்களா. அப்படி நீங்கள் பங்களிப்பு செய்யுங்க. ஒருத்தர் எழுத்துக்களை மெய்ப்பு பார்த்தார், ஒருத்தர் படம் போட்டார் இன்னொருத்தர். அதுக்கு அடுத்தவர் வந்து என்ன பண்ணார்னா, இந்த படத்தை வந்து பொதுவகத்தில் வந்து தேடி பிடிச்சி எடுத்து செஞ்சு இங்கே வந்து இது மாதிரி இணைப்பிற வேலையை செய்வார். ஆக மொத்தம் நம்மளுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பணியை செஞ்சபோது இந்த தமிழ் நூல்களை வந்து சிறப்பாக இருக்கும். இதில் இன்னொன்று என்ன சொல்ல, பார்த்தீங்கன்னா அந்த முதல் பக்கம் வந்து இந்த இபப்புன்றிருக்குல்ல, இந்த வடிவங்கள்லாம் இருக்குங்களா, இ மொபை வடிவம், இபப் வடிவம், இது மாதிரி வடிவங்களில் வந்து அந்த படங்கள் வந்து சரியாக வர்றதுக்காக வேற ஒரு பக்கத்தில் ஒரு இடம் நடந்துகிட்டு இருக்குது, ஆச்சுங்களா. இதை வந்து எல்லா மொழி, தமிழ் மொழி மட்டும் இல்லை, ஏறத்தால் விக்கி மூலம் செயல்படக்கூடிய நூற்றுக்கும் மேற்பட்ட மொழிகாரங்க வந்து இந்த இடத்துல கருத்தை சொல்லுவாங்க. அதை பற்றி நம்ம மற்றொரு இதை பார்ப்போம், பதிவில் பார்ப்போம். இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, இன்றைக்கி கற்றுக்கிட்டதுபடி இந்த க்ராப் இமேஜ் அப்படிங்கிற கருவியை பயன்படுத்தி நம்ம வந்து இந்த குறிப்புகளை, சிஎஸ்எஸ் இமேஜ் கிராப் அப்படிங்கிற குறிப்புகளை வந்து நம்ம தர கற்றுக்கிட்டோம். செயல்படுங்க, தமிழ் சிறக்க உழைப்போம். வணக்கம்.